நான் பரமாத்மாவினுடைய குழந்தை. நான் தேகமற்ற நிலையில் என்னுடைய அநாதிஸ்வரூபத்தில் அமைதி நிறைந்த ஆத்மாவாக பரமாத்மாவிற்கு மிக அருகாமையில் அமர்ந்திருக்கிறேன். நான் அனுபவம் செய்யும் இந்த அமைதி, இந்த ஆனந்தம் இவற்றை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தில் நான் இந்த உலகத்திற்கு முதன் முதலாக வருகிறேன். என்னுடைய முதல் பிறவி, என்னுடைய ஆதிஸ்வரூபம், தேவதையினுடைய ரூபம், அமைதியால், அன்பால், ஆனந்தத்தால் நிறைந்த நான் எனக்கு கிடைத்த முதல் ரூபத்தின் மூலம் முதன்மையான தூய்மையான தேகத்தின் மூலம் கண்களின் மூலம் உதடுகளின் மூலம் இந்த தேகத்தின் ஒவ்வொரு உயிரணுக்களின் மூலமும் அமைதியும் ஆனந்தத்தின் சக்திகளின் அதிர்வலைகளை நான் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தேன். அடுத்ததாக நான் பல பிறவிகளை எடுத்து நான் தேவதை என்ற எண்ணமும் உணர்வையும் இழந்த பிறகு என்னுடைய குணங்களுக்கும் அந்த சக்திகளுக்கும் உருவம் கொடுத்து பூஜை நடந்தது. என்னுடைய குணங்களும் சக்திகளும் பூஜைக்குரியது என்ற உணர்வு இன்றைக்கு எனக்கு வந்திருக்கிறது. அந்த பூஜைக்குரிய குணங்கள் சக்திகள் என்று இந்த பிராமணனாக பரமாத்மா பிரம்மாவின் மூலமாக கொடுத்த ஞானத்தை நான் ஏற்றுக்கொண்டு இந்த பிறவியில் உண்மையிலேயே என்னுடைய உண்மையான ஸ்வரூபம், உண்மையான குணங்கள், உண்மையான சக்திகள் இவை அனைத்தும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த பிராமண பிறவியில் என்னுடைய ஒவ்வொரு அசைவும், என்னுடைய பார்வை, எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் இவை அனைத்திலும் மீண்டும் அமைதி, அன்பு, ஆனந்தம், சக்திகள் இவை அனைத்தும் நிறைந்ததாக அவற்றை இந்த உலகத்திற்கு
வெளிப்படுத்துவதற்காக பரமாத்மாவினுடைய வழிகாட்டுதல்களின்படி முதலில் அதை நான் அனுபவம் செய்கிறேன். அதன் பிறகு எனக்கு இந்த தேகம் என்பது தேவதையினுடைய ரூபமாக இல்லாவிட்டாலும் பல பிறவிகளின் கணக்கிற்கேற்றாற் போல இன்று எனக்கு இந்த தேகம் கிடைத்திருந்தாலும் அதை ஒரு உயர்ந்த கருவியாக கருதி கொண்டு நான் அனுபவம் செய்யும் என்னுடைய குணங்கள், என்னுடைய சக்திகளை நான் எனக்குள்ளே ஒரு ஒளிவட்டமாக அதை உருவாக்கி வைத்திருக்கிறேன். அதன் மூலமாக அந்த எண்ணங்களின் அதிர்வலைகள், என்னுடைய வார்த்தைகள் இந்த உலகத்திற்கு அமைதியை, ஆனந்தத்தை, ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபரிஷ்தாவாக, ஒரு தேவதையாக நான் என்னை பார்க்கிறேன். நாள் முழுவதும் நான் பரமாத்மாவினுடைய குழந்தை, தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீகமான சக்தி, என்னுடைய ஆதிஸ்வரூபம், தேவதையின் ரூபம், என்னுடைய குணங்கள், சக்திகள், பூஜைக்குரியது என்று என்னையே மறந்துவிட்ட நிலையில் பரமாத்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரமாத்மாவினுடைய செயலுக்காக என்னுடைய சேவை, என்னுடைய சுயமாற்றம், அவற்றில் என்னுடைய கவனம் இருக்கிறது. எவ்வளவுக்கு என்னுடைய குணங்களையும் சக்திகளையும் நான் அனுபவம் செய்கிறேனோ அவ்வளவிற்கு இந்த தேகத்திற்கு அப்பாற்பட்டு என்னுடைய எண்ணங்கள் மூலமாக, அதிர்வலைகள் மூலமாக ஒரு தேவதையாக இந்த உலகிற்கு ஆசீர்வாதங்களை அனுப்பிக் கொண்டிருப்பேன். ஓம் சாந்தி.